இன்று ஆகஸ்ட் 9 திங்கட்கிழமை. இன்றைய இநியூஸ் பத்திரிகையில் 8 பக்கங்களில் என்ன செய்திகள், விரைந்து பார்ப்போம். ஆடியோவில் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள். உங்களுடன் எங்கள் அவசியமான தொடர்பு இடைவெளி இல்லாமல் தொடரும். வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று ஒரு கருத்துடன் நம் பத்திரிகையை ஆரம்பிப்போமா? நாம் செய்யும் நல் செயல்களையே நமக்கு மறுபடியும் நல் செயல்களாக வரும் என்பது உலக நியதி. அதனால் எப்பொழுதுமே நல் செயல்களை செய்து நமக்கும் நல்வழிப்படுத்துவோம். இனிதே ஆரம்பிப்போம். நன்றி. முதல் பக்க செய்தி: நம் முகத்தில் புன்னகை, நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி, நம் மூளை ஆக்கப்பூர்வமான தூண்டுதல். இந்த மூன்றையும் கொண்டு வரும் செய்தியாக, தங்க செய்தியாக முதல் பக்கம் ஈட்டியாக வெற்றிக்கனியை தாங்கி வந்திருக்கும் நம் பிரதமர் முகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புன்னகை. இந்த காட்சியை பார்த்தாலே நம் அகத்திலும் புறத்திலும் புன்னகைதான் பிறகு. நம் JS ஆடியோ ரேடியோ நேயர்களுக்கு மகிழ்ச்சி, மற்றும் ஒரு மகிழ்ச்சி. விளையாட்டு செய்திகள், இதர முக்கியமான செய்தி அனைத்தையும் இரு மொழிகளில், சௌராஷ்டிர மொழியில் மற்றும் தமிழ் மொழி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் நமது பெருமைக்குரிய படைப்பாளி. அடுத்தது 2 பக்கம், தாயகம் காப்பது கடமையடா தலைப்பை கொண்ட இராணுவ செய்திகளை வெளியிடும் பக்கம். சினிமா படங்களில் இராணுவ அதிகாரிகளின் கதாபாத்திரத்தை படைப்பவர்கள் ஒரே மாதிரியாக கதாபாத்திரமாக இராணுவ அதிகாரிகளை சித்தரிக்கிறார்கள். குறிப்பாக அதில் தங்கள் பெண் குழந்தைகளிடம் கடுமையான தந்தையராக மட்டுமே சித்தரிப்பது வேடிக்கையாக உள்ளது என்று இராணுவ அதிகாரி திரு நரவேன் கூறியுள்ளார். நமக்கும் அதை பார்க்க கேட்க வேடிக்கையாகத்தான் உள்ளது. அடுத்த பக்கம் 3, உள்ளம் சுத்தமாகும் உலகம் சுத்தமாகும் என்ற தலைப்பில் தொடங்கும் பக்கம் இது. 298வது தொடர் சீனாவில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளை கொண்டு வரும் செய்தியை இன்று வெளியிட்டது. 4 பக்கம், இன்ஃபோ ஃபார் யூ எனும் பக்கம், தகவல் உங்களுக்காக என்ற தலைப்பை கொண்ட பக்கம். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் டோக்கியோவில் ஒரு ஜப்பானியர் தினமும் விளையாட்டு அரங்கத்திற்கு முன்வாசலில் ஒரு கையேந்தி பலகையை ஏந்தி கொண்டு தவறாமல் நின்று கொண்டிருப்பார். உள்ளே போவோர் வருவோர் எல்லோரும் அதை உற்று பார்த்துவிட்டு செல்வார்கள். அதில் என்ன வாசகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த செய்திக்கு பெருமை சேர்ப்பது. விளையாட்டு வீரர்களே, நீங்கள் மெடல் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் நீங்கள்தான் வெற்றியாளர்கள். உங்களைத்தான் நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். இந்த உற்சாகப்படுத்தும் வாசகத்தை அவர் தாங்கி நிற்பதுதான் அவரை பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் அவர் மீது கவனம் ஈர்க்க காரணம். யாரையும் எதையும் படுத்தாதீர்கள். முடிந்தால் தைரியப்படுத்துங்கள், இல்லை என்றால் அமைதியாக இருந்துவிடுங்கள். அதை மட்டுமே செய்யவே செய்யாதீர்கள். நல்ல செய்திகளுக்கு எப்போதும் வரவேற்புண்டு. நாம் எப்போதுமே நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம். உலகம் நம்மை கவனிக்கும். அடுத்த பக்கம் 5 பக்கம், நியூஸ் இன் ஆர்ட் என்ற தலைப்பை கொண்ட பக்கம். சித்திரமாய் செய்தியை சொன்னால் ஈட்டியாக உள்ளத்தில் பாய்ந்துவிடும் என்பதை நிரூபிக்கும் நியூஸ் இன் ஆர்ட். அடுத்து வருவது 6 பக்கம், டம் 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 என்று டமாரம் அடித்து தண்டோரா சொல்லும் பக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் வேப்பத்தூர் ஐயை சார்ந்தவர் சிவா என்ற சிவானந்தம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஓட்டப்பந்தய மராத்தான் போட்டியில் 42 கிலோமீட்டர் கலந்து கொண்டு தென்னிந்திய அளவில் 2வது இடத்தையும் மாநில அளவில் 1வது இடத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இவர் மொழிவாரி சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். சிவா என்ற சிவானந்தம் அவர்களுக்கு இநியூஸ் பத்திரிகை குழுவினரின் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அடுத்தது உலக திரைப்பட ரசிகர்களே என்ற தலைப்பை கொண்ட சினிமா செய்திகளை கொண்டு வரும் ஒரு அரசு அதிகாரியின் தனிப்பட்ட செயல்.
ஒரு மாநில அரசின் பெயருக்கே களங்கம் உருவாக்கி என்பதை விவரிக்கும் செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர் ஒரு நடிகையை திருமணம் செய்து கொண்டு அந்த நடிகை இறந்து போக அவருக்கு இழைத்த வரதட்சணை கொடுமை என்ற குற்றச்சாட்டு அந்த அதிகாரியின் அரசு பணியை வேட்டு வைத்து. பக்கம் 8 பக்கம் நிறைவான பக்கம். இதில் ஒலிம்பிக் மெடல் வாங்கிய மீராபாய் ஜானு அவர்கள் தனக்கு பயிற்சி தினங்களில் உதவிய ட்ரக் டிரைவர்களை பரிசுகள் அளித்து விருந்து கொடுத்து கௌரவித்து தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார். 150 டிரைவர்கள் இதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதவி செய்பவர்களை ஒருபோதும் மறக்காது என்பதுடன் அவர்களை பாராட்டி பரிசு கொடுத்து கௌரவிப்பது தலையாய கடமை என்பதை மீராபாய் அவர்கள் நிரூபித்து உள்ளார். இதே பக்கத்தில் மற்றொரு செய்தி, சௌராஷ்டிரா மொழியில் அர்த்துன் பொரஸ் ஹிந்து மதன் என்ற தொடரை அர்த்தங்களின் குவியல் ஹிந்து மதம் என்ற தலைப்பில் தமிழில் எடிட்டர் எஸ் ராம ஈஸ்வர்லால் படைப்பதை JS ஆடியோ ரேடியோ நேயர்களுக்கு, JS நியூஸ் வாசகர்களுக்கும், சமூக வலைதளங்களில் வலம் வரும் பார்வையாளர்களுக்கும் அறிவிக்கும் செய்தியை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய ஆடியோ செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை ஆக்கப்பூர்வமான செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். இப்படிக்கு திரு ராம ஈஸ்வரலால் அவர்கள், குரல் கொடுப்பவர் ராஷ்மி.